ராஜ்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு சார். அவர் வந்து என்னன்னா, ஒரு அவருக்கு எந்த இன்கம் வந்து கிடையாது, ரெகுலர் இன்கம் கிடையாது. ஆனால் வந்து ஒரு லேண்ட் ஒன்று சேல் பண்ணியிருக்காரு 50 lakhs வந்து. ஸோ அதுக்கு அவர் வந்து டாக்ஸ் பே பண்ணணுமா, எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து டாக்ஸ் இது பண்ணணும் கேட்டிருக்காரு. ப்ரைவேட் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறேன், நான் வந்து டாக்ஸ் பே பண்ணணுமா அப்படின்னு. ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தால் நான் ஜிஎஸ்டி எடுக்கணுமா? இப்போ நான் ஒரு கிராமத்தில் சிறிய துணிக்கடை வந்து வச்சுருக்கிறேன், எம்எஸ்எம்இ சான்றிதழ் வைத்திருக்கேன், ஆனால் வங்கிக்கு போய் வந்து நடப்பு கணக்கு கரண்ட் அக்கௌண்ட் தொடங்கணும் அப்படின்னு கேட்டால் வந்து ஜிஎஸ்டி கண்டிப்பாக வேணும், அப்படி இல்லாட்டி பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்கன்றாரு. ஸோ இது நம்ம இது எல்லாரோட கொஷின்ஸ் தான் சார். இல்லைன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு, அவர் என்ன பண்ணிக்கிறேன்னா, நம்ம ஒரு ரீட்டைல் ஷாப் வச்சுருக்காரு, இப்போ ஹோல்சேல் ஷாப்லேருந்து நான் வந்து வாங்கணும் அப்படின்னா வந்து பிலோ வந்து 50,000 தான் நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன், நான் ஜிஎஸ்டி எடுக்கணுமான்னு கேட்டிருக்காரு. ராஜன் ஒருத்தர் கேட்டிருக்காரு சார், அவர் வந்து என்னென்னா, ஒரு அவருக்கு எந்த இன்கம் வந்து கிடையாது, ரெகுலர் இன்கம் கிடையாது. ஆனால் வந்து ஒரு லேண்ட் ஒன்று சேல் பண்ணியிருக்காரு 50 lakhs வந்து. ஸோ அதுக்கு அவர் வந்து டாக்ஸ் பே பண்ணணுமா, எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து டாக்ஸ் இது பண்ணணும்னு கேட்டிருக்காரு. இல்லை இப்போ இன்கம் இல்லை, சிலர் அந்த மாதிரி இருப்பாங்க, சிலர்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப்லாம் அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்க வீட்டில் சொந்த வீடு இருந்திருக்கும், ரெண்டு மூணு வீடு வச்சுருப்பாங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, திடீர்னு ஒரு வீடை விற்பாங்க, அது 50 lakhsமாக இருந்தாலும் சரி 10 lakhsமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ வேல்யூ முக்கியம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் நம்ம பண்ணுறோம்னாவே அந்த வருஷம் நீங்கள் கண்டிப்பாக ஐடி ஃபைல் பண்ணி தான் ஆகணும். ஓகே ஓகே. இது எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கு நமக்கு அந்த கன்சல்டண்ட்டை தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இதில் நிறைய சினாரியோஸில் நம்ம ஒர்க்கிங்ஸ்லாம் பண்ணாதான் எவ்வளோ டேக்ஸ் கட்டணுங்கிறது வரும். டேக்ஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் கெயின்னு ரெண்டாக பிரிப்பாங்க. இந்த ஹெட்டிங் பேர் வந்து கேபிட்டல் கெயின்னு சொல்லுவாங்க. இந்த கேபிட்டல் கெயினில் சொத்து வாங்குறது விற்கிறது, ஷேர் ட்ரேடிங் பண்ணுறது, இதில் வர லாபம். ஒரு மெஷினரியை வந்து நம்ம ஒரு 10 lakhsக்கு வாங்கி அதோட வேல்யூ திடீர்னு வந்து நம்ம விற்கிறப்ப 12 lakhsக்கு விற்கிறோம்னா அதுவுமே நமக்கு கேபிட்டல் கெயின்ல தான் கவர் ஆகும். ஸோ ஒரு கேபிட்டல் பொருளை நம்ம ஒரு லாபத்துக்கு விற்கிறப்ப அந்த அதில் வர கெயின் பேர் வந்து கேபிட்டல் கெயின்ஸ், அந்த ஹெட்டிங்கில் தான் கவர் பண்ணுவாங்க. அதில் ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம்னு பிரிப்பாங்க. இல்லை நம்ம வீடு வாங்கி விற்கிறோம், வீடு வந்து நான் வாங்கின ஒரே வருஷத்துல நான் வித்துட்டேன்னா ஷார்ட் டேர்ம் கெயின், வீடை வாங்கி 10 வருஷம் கழிச்சு விற்கிறேன்னா லாங் டேர்ம் கெயின். ஸோ இது 10 வருஷங்கிறது நான் எக்ஸாம்பிள் சொல்றேன், பட் அங்கே வந்து 1 year 3 years கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் அவங்க டீடைல்டா பார்த்து அவங்க டாக்ஸ் பே பண்ணணும். கண்டிப்பா பே பண்ணாமட்டா இப்படி ஒரு நோட்டீஸ் கண்டிப்பா வரும் சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்கம் டேக்ஸுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்தே போயிடுது. ஓகே, 20-25 lakh ரூபாய்க்கு மேலே ஒருத்துள்ள ரிஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் பண்ணுறீங்கன்னா அன்றைக்கி இன்கம் டேக்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் வந்து போயிடும். அவங்க உங்களோட பேன் நம்பரில் உள்ளே வந்து என்ட்ரி பண்ணிடுவாங்க. சரி சரி. இன்கம் டேக்ஸ்லேருந்து நோட்டீஸ் வந்துடும், இன்கேஸ் நீங்கள் ஃபைல் பண்ண தவறிட்டீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்களா, ஏன் ஃபைல் பண்ணலை, பதிலுக்கு எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுங்கன்னு சொல்லி. அப்போ போகிறப்ப பெனால்ட்டி, நான் ஃபைலிங்க்கு 10,000 ரூபா பெனால்ட்டி கொடுப்பாங்க, அஃபென்ஸு ஆகிடும். முடிஞ்ச வரைக்கும் அதை கன்சல்ட் பண்ணி ஃபைல் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே சார். ஸோ ஸ்ரீ பாலுன் ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஃபார்மர் ஐடி கட்டலாமா அப்படின்னு. அதை விவசாயி வந்து ஐடி கட்ட தாராளமாக சார். இன்கம் டேக்ஸ்னாவே வந்து நம்ம ஏர்ன் பண்ணுற இன்கமுக்கு கண்டிப்பாக பே பண்ணி தான் ஆகணும். ஓகே ஓகே. அக்ரிகல்ச்சரல் இன்கம் எல்லாருமே எக்ஸாம்டட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அக்ரிலேயே அக்ரி பிஸ்னஸ்ன்றது ஒரு கான்செப்ட் இருக்கு, பியூர் அக்ரின்னு இருக்கு. நம்ம அதில் எதில் வரோன்றதை பொறுத்து தான் ஓகே நம்ம டேக்ஸ் கட்டுவோமா ஃபைல் மட்டும் பண்ணுவோமா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஓகே. இப்போ பியூர் அக்ரியாகவே இருந்தாலும் ஒரு விவசாயியாக இருக்காப்ல, பியூர் அக்ரி எனக்கு தென்னந்தோப்புல இருந்து வருஷத்துக்கு 5 lakh ரூபா வருது சரி அப்படின்னா நீங்க எக்ஸாம்டட் இன்கம் ஃபைலிங் பண்ணணும். ஃபைலிங் பண்ணீங்களா? அது ஒரு ப்ரூஃப் மாதிரி. ஆமா ஆமா. ஃபைலிங் ஏன்னா நீங்க அக்கவுண்ட்ல டிரான்சாக்ஷன் பண்ணுவீங்களா, அதுக்கு உங்களுக்கு சோர்ஸ் எங்க ஏதுன்னு கேட்போம் சார். 2.5 lakhக்கு மேலே அது எக்ஸாம்டட் இன்கமாக இருந்தாலும் சரி, டாக்ஸபிள் இன்கம்லாம் இருந்தாலும் சரி, அது அக்ரிலேருந்து வந்தாலும் சரி, நான் அக்ரிலேருந்து வந்தாலும் சரி, கண்டிப்பாக ஐடி ஃபைலிங் மேண்டேட்ரி. ஓகே ஓகே. சூப்பர். பவின் சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க என்னென்னா, ப்ரைவேட் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறேன், நான் வந்து டாக்ஸ் பே பண்ணணுமா அப்படின்னு. ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்களா அவங்க? ப்ரைவேட்டு, கவர்மெண்ட்டு, செல்ஃப் எம்ப்ளாய்டு எதுவாக இருந்தாலுமே 2.5 lakh ரூபா ஸ்லாபு சார். ஓகே. அதை தாண்டுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபைல் பண்ணி தான் ஆகணும். ஓகே. டாக்ஸ் கட்டுறமா கட்டலையாங்கிறது வந்து அந்த இன்கம்மை பொறுத்து தான். ஓகே. பட் 2.5 lakh தாண்டுறப்போ ஃபைலிங் மேண்டேட்ரி மேண்டேட். ஓகே. செல்வி அவங்க கேட்டிருக்காங்க, வாடகை மற்றும் இதர வருமானத்திற்கு ஐடி ஃபைல் பண்ணலாமா? அவங்களும் வந்து கண்டிப்பாக பண்ணணும். அவங்க வந்து எனக்கு வாடகை வருமானம் 2 lakh தான் சார் வருது, இதர வருமானம் ஒரு 20,000 ரூபா தான் சார் வருதுன்னா அவசியம் கிடையாது. ஓகே. ஆனால் அந்த இதர வருமானத்துக்கு டாக்ஸ் பிடிச்சி வருதுன்னா நீங்கள் ஃபைல் பண்ணணும். ஓகே ஓகே. டிடிஎஸ் பிடிப்பாங்க பேங்க்கில் வட்டி, இல்லை வாடகை வந்து கமர்ஷியலுக்கு விட்டுருப்பாங்க, ஒரு ஷோரூமுக்கு கொடுத்துருப்பாங்க. மாதம் வருஷத்துக்கு ஒரு 4 lakh ரூபா தான் வரும். சரி, ஒரு 2 lakh ரூபா வருதுன்னு வைங்க. ஓகே. அவங்க டிடிஎஸ் பிடிச்சி தான் கொடுப்பாங்க. கண்டிப்பாக. அவங்க கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவங்க சைடு டாக்ஸை வந்து ஃபாலோ பண்ணணுன்றத டிடிஎஸ் குடிப்பாங்க. அதுக்காக நம்ம ஃபைல் பண்ணணும் கண்டிப்பா.
சஃபரி அவர் கேட்டிருக்காரு, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தால் நான் ஜிஎஸ்டி எடுக்கணுமா? ஆன்லைன் பிஸ்னஸ் இ காமர்ஸ் பிஸ்னஸ் ஜிஎஸ்டி வந்து மேண்டேட்டரி. ஓகே ஓகே ஓகே. நான் இன்னும் சேல்ஸே ஆரம்பிக்கல சார், புதுசு இப்போதான் இப்போ ரிஜிஸ்டர் பண்ண போகிறேன் அப்படின்னா ஆன்லைன் பிஸ்னஸ் இ காமர்ஸ் அப்படின்ட்டாவே ஜிஎஸ்டி இல்லாமல் நீங்கள் சேல்ஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அந்த மாதிரி. ஆமாம், அதுவே நீங்கள் ரீட்டைல ஒரு கடை வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி இல்லாமல் கூட நீங்கள் அந்த 40 நான் இந்த முன்னாடி ஜிஎஸ்டி வீடியோவில் சொல்லியிருப்போம், இந்த 40 lakhs வரைக்கும் ட்ரேடிங்க்கு வந்து லிமிட் இருக்கு, சர்வீஸுக்கு வந்து 20 lakhs, அது அப்ளிகேபிள் ஆகும். இ காமர்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 0 வேல்யூலேருந்து நீங்கள் வந்து ஜிஎஸ்டி எடுத்து தான் ஆகும். ஓகே. தமிழன் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு, என்னென்னா வந்து நம்ம ஏற்கனவே நம்ம கொடுத்த வீடியோலாம் வந்து அவரே ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, அருமையான விளக்கம் சுகம். நான் ஒரு கிராமத்தில் சிறிய துணிக்கடை வந்து வச்சுருக்கேன், எம்எஸ்எம்இ சான்றிதழ் வைத்திருக்கேன், ஆனால் வங்கிக்கு போய் வந்து நடப்பு கணக்கு கரண்ட் அக்கௌண்ட் தொடங்கணும் அப்படின்னு கேட்டால் வந்து ஜிஎஸ்டி கண்டிப்பாக வேணும் அப்படி இல்லாட்டி பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்கன்றது. ஸோ இது நம்ம இது எல்லாரோட க்வெஸ்சன்ஸ் தான் சார். இது இந்த சின்ன சின்ன லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஜிஎஸ்டி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது சார். ஓகே சார், நீங்கள் ஆர்பிஐயோட அக்கௌண்ட் ஓப்பனிங் ரூல்ஸ்னு ஒரு செட் ஆஃப் கண்டிஷன்ஸ் வைக்கிறாங்க. அப்புறம் பேங்க்ல எல்லா பேங்க்லையும் இல்லை, பேங்க்ல எதுக்கு வந்து ஜிஎஸ்டி கேட்குறாங்கன்னா ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் வந்து இன்னைக்கு ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட்டை எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் மாதிரி சும்மா கொடுத்துறது கிடையாது. சரி சரி, இடத்த வந்து வெரிஃபை பண்ணுறாங்க, டாக்குமெண்ட்ஸை கிராஸ் செக் பண்ணுறாங்க. ஸோ பேங்க்குக்கு என்னன்னா ஒரு நம்பிக்கைத்தன்மை கிடைக்கும் ஜிஎஸ்டி வச்சிருந்தா. ஸோ அதனால அவங்க வந்து அப்படி கேட்குறாங்க. பட் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பேசணும் சார், என்னோட தொழில் வந்து 20 lakhs கம்மி, சர்வீஸ் செக்டராக இருந்தால் எனக்கு ட்ரேடிங்க்கு 40 lakhs கம்மி சார், நான் ஜிஎஸ்டி எடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஜிஎஸ்டி ஆக்டில் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப எனக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாதுல, நான் எடுக்க முடியாது, எம்எஸ்எம்இ வச்சு பண்ணி கொடுங்கன்னு. 90% ப்ரைவேட் செக்டர்ஸில் பண்ண மாட்டாங்க சார், ப்ரைவேட் பேங்க்ஸில் ஜிஎஸ்டி இல்லாமல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட ஆர்பிஐ ரூல்ஸ்னு ஒன்று இருந்தாலும் பேங்கிங் ரூல்ஸ்னு அவங்க வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க பேங்க்கை பொறுத்த வரைக்கும் எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட்டு, ஒரு ஃபுட் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் ஒரு எஃப்எஸ்எஸ்ஐ. ஓகே ஓகே ஓகே. இல்லை ஒரு நான் ஒரு கடை வச்சுருக்கேன் சார் அப்படின்னா ஃபயர் லைசன்ஸ் வாங்கியிருந்தா அதை தரலாம் சப்போர்ட்டிங்காக. ஓகே ஓகே. சி முனிசிபாலிட்டி லைசன்ஸ் வாங்கியிருந்தா அதை தரலாம். ஸோ மாதிரி எம்எஸ்எம்இ மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டி தவிர்த்து நீங்கள் மற்றதையும் தரலாம். ஓகே. ஸோ மற்றதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஜென்ரலாக யாரும் அதை எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால ஜிஎஸ்டி ஜிஎஸ்டின்னு கேட்பாங்க. நீங்க கொஞ்சம் பேசுங்க, பேசி வேற ஏதாவது வேணுமான்னு நீங்க கேளுங்க, எங்களுக்கு கேட்க தெரியல சார்ன்னீங்கன்னா அவங்க பேசுவாங்க. பேசி கூட சில பேங்க்ஸ்ல வந்து ஆடிட்டர் கிட்ட இருந்து சர்டிபிகேட் வாங்கி கொடுங்க, உங்களோட டர்ன் ஓவர் வந்து 40 lakhs கீழே இருக்கு, இவங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி அவசியம் இல்லை, இவர் இந்த இடத்துலதான் தொழில் பண்றாரு அப்படின்னு ஆடிட்டரை சர்டிஃபை பண்ணி தர சொல்லுங்கன்னு சொல்லி சில பேங்க்ஸ்ல கேட்கறாங்க. அதை வாங்கி கொடுத்தோ நீங்க வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். இதெல்லாமே ஒரு அட்வைஸ் தான். ஓகே, அவங்க அந்த பேங்கோட ரூல்ஸ் என்னவோ அங்கே வந்து அவங்க அதை ஃபாலோ பண்ணணும், அதை கேட்கணும். இல்லைனா மேனேஜர்கிட்ட சார் இந்த மாதிரி ஆடிட்டர்கிட்ட ஏதாவது சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தா பண்ண முடியுமா அப்படிங்கிறது கேட்டுக்கலாம், பண்ணிக்கலாம். ஓகே. மகின்னு ஒருத்தவங்க இது பண்ணியிருக்காங்க, அதாவது என்னென்னா அவர் டொமேட்டோ பர்ச்சேஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணுறாரு, ஆனால் டேர்ன் ஓவர் வந்து 40 lakhs மேலே இருக்குது அவருக்கு. ஸோ வந்து அவர் வந்து இப்போது ஜிஎஸ்டி எடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அது டொமேட்டோங்கிறது எக்ஸாம்டட் ஐட்டம் சார், வெஜிடேபிள்ஸு. ஓகே, நீங்கள் எக்ஸாம்டட் ஐட்டம், டாக்ஸபிள் ஐட்டம் எதுவாக இருந்தாலுமே லிமிட்டு 40 lakhs. சரி, அதை கிராஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக சர்டிஃபிகேட் எடுத்து தான் ஆகணும். ஓகே, நீங்கள் ஃபைலிங் வந்து எக்ஸாம்டட் ஃபைலிங்காக நீங்கள் ஃபைல் பண்ணி தான் ஆகணும், மாதம் மாதம் நம்ம கண்டிப்பாக ஃபைல் பண்ணணும். ஓகே, ஸோ அது ஃபைலிங்கில் ப்ரொசீஜர்ஸ் ரூல்ஸ் எல்லாம் வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அவங்க அதில் எது என்ன ஆட் பண்ணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த எக்ஸாம்டடுக்கு நான் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படிங்கறத வந்து ஏன் கேக்குறாங்க அப்படின்னா, இது டாக்ஸ் வராது இல்லையா அப்படிங்கறது அவரோட க்வெஸ்சன். டாக்ஸ் வராது, ஃபைலிங்ல வேல்யூஸ் நான் வந்து இந்த மாசம் 10 lakhs சேல்ஸ் பண்ணியிருக்கேன், 8 lakh சரக்கு வாங்கியிருக்கேன்றதை நம்ம காமிக்கணும். அப்போதான் அவர் வந்து நாளைக்கு ஒரு லோன் போறாரு, இல்லை என்னோட கம்பெனி ப்ரொஃபைல் இதுதான் அப்படின்னு அவர் ப்ரூவ் பண்ணணும்னா அவர் அந்த ஜிஎஸ்டி ரெக்கார்ட்ஸ் தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரெண்டாவது இவே பில் பிரச்சனை வரும், இவர் வந்து இந்த மாதிரி நான் 40 lakhs இல்லை, இவே பில் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 மேலே ஒரு வேல்யூ உள்ள ஒரு பொருளை சரக்கு வண்டியில் நீங்கள் போட்டு அனுப்புறீங்க அப்படின்னா இவே பில் இல்லாமல் அனுப்பக்கூடாது. ஓகே ஓகே, இதுக்கு ஜிஎஸ்டி எடுத்துருக்கணும்னு அவசியம் இல்லை. என்ன சார், நான் வந்து 10 lakhs தான் வருஷம் பண்ணுறேன், ஆனால் நான் வந்து ஒரு 50,000 சரக்கை வந்து அனுப்புறேன்னா ஜிஎஸ்டி போர்ட்டலில் அன்ரெஜிஸ்டர்டு டீலர் இவே பில் அனுப்பிக்கிறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் உண்டு. ஓகே, அதை யூஸ் பண்ணி அவங்க இவே பில் அனுப்பி பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். ஓகே. அப்புறம் வந்து தமிழா அவரை கேட்டிருக்காரு, என்னென்னா ஹோல்சேல் ஷாப்புகள் வந்து ஓகே
தமிழான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவர் என்ன பண்ணிக்கிறேன்னா, நம்ம அவர் ரீட்டைல் ஷாப் வச்சுருக்காரு. இப்போ ஹோல்சேல் ஷாப்லேருந்து நான் வந்து வாங்கணும் அப்படின்னா வந்து பிலோ வந்து 50,000 தான் நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன், நான் ஜிஎஸ்டி எடுக்கணுமான்னு கேட்டிருக்காரு. அவர் 50,000 பர்ச்சேஸ் பண்ணுறதை பற்றி கேட்டிருக்காரு. பட் அவரோட டேர்ன் ஓவரை பார்க்கணும். நம்ம ஜிஎஸ்டி எடுக்கணும்னா 40,00,000 ரூபா கிராஸ் பண்ணதுக்கப்புறமாவும் ஒரு 50,000 ரூபாய் வாங்குறாருன்னா கண்டிப்பாக ஜிஎஸ்டி எடுத்துட்டு தான் இவர் பிஸ்னஸ் பண்ணணும். இல்லை நான் 40,000 கீழே தான் சார் இருக்கிறேன், ஆனால் சில ஹோல்சேலர்ஸ் கிட்ட வாங்குறப்ப வந்து அவங்க ஜிஎஸ்டி நம்பர் வேணும்னு கேட்குறாங்கன்னா எதுக்காக கேட்பாங்கன்னா இவே பில்காக கேட்பாங்க. ஓகே ஓகே. ஸோ ஜிஎஸ்டியில் வந்து நீங்கள் ஒரு பொருளை அதை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ பண்ணலையோ, எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஐஃபோன் வாங்குறீங்கன்னு வைங்க, ஐஃபோன் நீங்கள் நடந்து வரப்போ ஒரு ஐஃபோனை கையில் 100,000 ரூபா பொருள் புது பொருள் எடுத்துகிட்டு வரீங்கன்னா இவே பில் அவசியம் இல்லை. அதே நீங்கள் ஒரு டூ வீலரில் ஒரு ஐஃபோனை நீங்கள் இப்போ ஒரு இடத்துல ஷாப்பில் போய் வாங்கிட்டு உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரீங்கன்னா நீங்கள் தாராளமாக இவே பில் இருந்தால் இவே பில் போட்டு தான் நீங்கள் கொண்டு வரணும். ஓகே. ஏன்னா ஒரு ஐஃபோனில் காஸ்ட்லி ரேட்டு ஒரு 1,00,000 வாங்குறீங்க ஒரு ஃபோனை, 1,00,000 உள்ள ஐஃபோனை வாங்கிட்டு வரீங்க, இவே பில் போட்டு தான் கொண்டு வரணும். இது இது இந்த அளவுக்கு இருக்கு ரூல்ஸ். ஓகே ஓகே. இது வந்து பிசினஸ் பண்றவர் தான் ஃபாலோ பண்ணணும் இல்ல. ஓகே. சாமானியமா நான் வந்து போயிட்டு ஒரு ஷாப்ல ஒரு 100,000 ரூபாய் கொடுத்து ஒரு போனை வாங்கி நான் வண்டிலயோ பஸ்லயோ ட்ரெயின்லயோ வரேன், ஜிஎஸ்டி ஆபீசர் வந்து உங்களை பிடிச்சி 100,000 ரூபா சரக்கு நீ கையில வச்சிருக்க, நீ இவே பில் போட்டு கொண்டு வரலன்னு கேட்கலாம், தாராளமா பண்ணலாம். ஸோ இவே பில்ங்கிறது எல்லாருக்குமே மேண்டேட்டரி. இவர் 50,000 ரூபாய்க்கு கேட்கிறாரு, அதுவும் ஒரு பிசினஸ் பண்றவரு. இவரு ஜிஎஸ்டி எடுக்காமலையும் இவே பில் போட்டுக்கலாம். இல்ல என்னோட டேர்ன் ஓவர் 40,00,000 தாண்டிடுச்சு, கண்டிப்பா இவே பில் எடுத்து இவரு ஜிஎஸ்டி எடுத்துட்டு இவே பில் போட்டுக்கணும். ஓகே சார், அவ்வளவுதான் க்வெஸ்சன்ஸ். ஸோ நம்ம நேயர்கள் கேட்ட கேள்விக்கு சரியான பதிலை கொடுத்தீங்க. உங்கள் நேரத்தை வரைக்கும் ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும் சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட்ஸில் வந்து பண்ணுங்கள், இல்லை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து தெரிய பண்ணுங்கள். மிஸ்டர் நவீன் அவர்கிட்ட வந்து நீங்கள் என்கொயரி பண்ணணும், ப்ளஸ் வந்து எனி க்வெஸ்சன்ஸ் இருக்குது இல்லை எனி கேள்வி கேட்கணும்னாலும் அவருடைய காண்டாக்ட் நம்பர் இங்கே டிஸ்பிளே பண்ணுறோம், அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னும் நல்ல ஒரு பிஸ்னஸ் வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.